விஃபோ யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் அண்ட் அப்கமிங் பப்ளிசிட்டி டிசைனர்ஸ் பார்த்தீங்கன்னா கோபி பிரசன்னா. 2011 ஆரம்பிச்சு 2019 வரைக்கும் ராஜாராணி, கத்தி, ஓகே கண்மணி, தெரி, விக்ரம் வேதா, மெர்சல், விவேகம், சர்க்கார், 96, பிகில், சுரரை போற்று அண்ட் லேட்டஸ்டான தளபதி விஜயோட மாஸ்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு பப்ளிசிட்டி டிசைனிங் பண்ணியிருக்காரு. இந்த லாக்டவுன் நேரத்துல அவரோட ஒரு புது கிரியேட்டிவ் சைடை காமிச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெட்ரோ பிளாக்பஸ்டர் படங்களுக்கு ஒரு மாடர்ன் லுக் கொடுத்திருக்காரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ராஜா பார்வை படத்துக்கு ஒரு போஸ்டர் டிசைனிங் பண்ணியிருந்தாரு. அதுக்காக உலகநாயகன் கமல்ஹாசன் அவரை அப்ரிசியேட் பண்ணியிருந்தாரு. இன்னி வரைக்கும் அவருக்கு அந்த அப்ரிசியேஷன் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரியா இருக்கு. அதனாலவே அவருக்கு கான்ஃபிடென்ஸும் கிடைச்சு இன்னும் பல டிசைன்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறமா பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ் வந்ததுனால அவர் பிஸி ஆயிட்டு ரெட்ரோ போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணதுக்கான டைம் இவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. இப்போ லாக்டவுன் நேரத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போதுதான் மறுபடியும் இந்த ரெட்ரோ போஸ்டர்ஸ் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவர் டிசைன் பண்ணிக்கிற ஒரு சில படங்கள் பாத்தீங்கன்னா, கோபுரங்கள் சாய்வதில்லை, சிந்து பைரவி, முள்ளும் மலரும், அந்த 7 நாட்கள் மற்றும் சலங்கையொலி. போஸ்டர்ஸ படத்தோட தீமுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவோட டீடைல்ஸும் போஸ்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. கோபி பிரசன்னாவோட இந்த கிரியேட்டிவ் ஒர்க்கு மக்கள் கிட்ட இருந்து நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. அருண் விஜய் மற்றும் ரித்திகா சிங் நடிப்புல ரெடி ஆயிட்டு இருக்கிற புது படம் தான் பாக்ஸர். இந்த படத்து மூலமா தான் முதல் முறையா அருண் விஜய் ஒரு பாக்ஸரா நடிச்சிருக்காரு. அருண் விஜய் பாக்ஸர் பத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பல பேர் பாக்ஸர் படம் அப்டேட் பத்தி அவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. அவரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாராம். இந்த படத்துக்காக அவர் நிறையவே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஷூட்டிங்கும் ஃபுல் ஃபிளெஜ்டா இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட இருந்து கிளாரிட்டி வந்தாதான் தெரியும். ஒபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. அதோட அருண் விஜய் பாக்ஸர் படத்துல இருந்து ஒரு லேட்டஸ்டில் ஷேர் பண்ணிருக்காரு. பாக்ஸர் படத்தோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் பாத்தீங்கன்னா, படத்தோட தயாரிப்பாளர் வி மதியழகன் தான் இந்த படத்து மூலமா ஒரு வில்லனா அறிமுகமாக இருக்காரு. வி மதியழகனோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான எக்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு முன்னாடி ராஜா மந்திரி, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, செம்ம போத ஆகாதே, அப்பா, கொலையதூர் காலம் மற்றும் ஹன்சிகாவோட 50 படமான மகா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸர் படத்தோட டீம் வந்து இந்த படத்துக்கு ஒரு டக்கரான வில்லனை தேடிட்டு இருந்தாங்க. பல ஆர்டிஸ்டோட ரெஃபரன்சஸ் இருந்தது. அப்போதான் படத்தோட இயக்குனர் விவேக் கிட்ட வந்து, நீங்க இந்த ரோல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஒரு வில்லனா நடிக்கிறதுல நான் அவ்வளோ ஷுவராகவே இல்லை, டெஸ்ட் ஷூட்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஆனால் அருண் விஜய் மற்றும் ரித்திகா சிங்கோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. வில்லனோட கேரக்டருக்கு நான் 3 டிஃப்ரெண்ட் லுக்கு ட்ரை பண்ணேன். அதுக்கு வெயிட் கெயின் பண்ணி வெயிட் லாஸும் பண்ணேன். பாக்ஸர் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பிளான் பண்ண மாதிரியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. COVID-19 முடிஞ்ச உடனேயே ஷூட் மறுபடியும் ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்ததா என்ன நடக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு வி மதியழகன் சொல்லியிருக்காரு. கௌதம் மேனன் இயக்கத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, மாதவன், ரீமா சென் மற்றும் அபாஸ் நடிப்புல வெளிவந்த பிளாக் பஸ்டர் தமிழ் படம் தான் மின்னலே. 2001 வெளிவந்த இந்த படத்தோட ஹிந்தி ரீமேக் அதே வருஷத்துல கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்து மூலமா தான் தியா மிர்சா ஒரு ஹீரோயினா அறிமுகமானாங்க. மாதவனோட ரோல்ல மாதவனே நடிச்சிருந்தாரு அண்ட் அபாஸோட ரோல்ல சேஃப் அலி கான் நடிச்சிருந்தாரு. படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா, ரெஹ்னா ஹே தெரே தில் மே. ரிலீஸ் ஆன நேரத்துல இந்த படம் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இல்லைனாலும் இன்னைக்கு அது ஒரு கல்ட் படமா மாறியிருக்கு. இந்த படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஹ்னா ஹே தெரே தில் மேயோட சீக்வல் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இது குறித்து மாதவன் ஒரு 20-year சேலஞ்ச் மாதிரி தியா மிர்சாவோட ஒரு போட்டோ ஷேர் பண்ணிட்டு, இந்த படத்தோட சீக்வல் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு எங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நல்ல ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்க, இல்லைனா மக்கள் அதை பார்த்து ரொம்ப காமெடியாக நம்மளை கலாய்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஃபனி கமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாரு. மின்னலை படத்தில் எப்படி மாதவன் மற்றும் ரீமாசனோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சோ, அதே மாதிரி ஹிந்தியில் ரெஹ்னா ஹே தெரே தில் மே படத்தில் மாதவன் மற்றும் தியா மிர்சாவோட கெமிஸ்ட்ரியோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ரெஹ்னா ஹே தெரே தில் மேயோட சீக்வல் வருமா வராதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற செலிபிரிட்டிஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா விஃபோ யூ மீடியாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.